சொல்லுடா. அண்ணா, சத்தியனையும் அவன் கூட இருந்தவங்களையும் நம்ம இடத்துக்கு கூட்டம் வந்தாச்சுண்ணா. உங்க முகத்தை யாரும் பார்க்கல? இல்லண்ணா, எங்க முகத்தை யாரும் பார்க்கல. சரி, சத்தியனை முடிச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் தட்டி எங்க ஓரமா தூக்கி போட்டு போயின்னு இருங்களா. ஓகேண்ணா, வச்சிடறேன். சத்யன், சாக போறடா இப்போ நீ. சத்யன், மனோ 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 எழுந்துடுறா மனோ, கண்ண தோறல அண்ணா பாடுறா. ஹாய் எவ்ரிவன், கேக யூடியூப்லேருந்து நான் உங்களுக்கு கலைகள் ரமேஷ். இன்னைக்கு நம்ம ஈஸியாக பீச்சில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களை பயங்கரமாக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினேன். 2020 வரையிலே முடிச்சுட்டு 2021க்குள்ளே கால் எடுத்து வச்சு ஒரு மாதம் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுங்க. ஸோ நம்ம மக்கள்ஸ் எல்லாரும் இந்த வருஷத்தை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் பிளான் என்ன வச்சுருக்கான்றது கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்போம். வண்டாண்டா ஒத்தன் ஹெட்செட் மாட்டேன் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. 2021 ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? சாவ போகிறேன். வரியா? என்னது ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. டேய், சாவறதுக்கு தான் போயிட்டுருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாவலாம், வரியா? என்ன ப்ரோ? டேய், சாவறதுக்கு வரியா இல்லையா? கேமராமே இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, ஆரம்பமே அமோகமாக இருக்குது. இந்த கலகல் காமிஷே கலங்க வச்சிட்டாங்க. என் பேர் பீட்டர், பீட்டர் பி. ஆமாம், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பான் பசங்க செல்லமாக வச்ச பேர் தான் பி. அது அப்படியே பேரோடு ஜாயின் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய கடைசி நாள். சார், நாளைக்கு தானே சொன்னீங்க மீட்டிங் சென்னையில், ஏன் இன்னைக்கே போகிறோம்? இல்லைண்ணா, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேண்ணா, அதனால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அதான் இன்னைக்கு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு அங்கே இன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள்லப்பா, அது அலைகள்லாம் காணும். நாளைக்கு புது மாதம் பிறந்துடும், அலைகளெல்லாம் திரும்ப புதுசாக அழகாக வந்துடும். அப்போ நாளைக்கு கடலில் வந்து விளையாடுவோமான? சரி, வாய்ப்பு போகலாம். சரி, என்ன இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட், நிறைய வாட்டி இதில் நான் தோத்துட்டேன். ரொம்ப முக்கியமான சான்ஸ் எனக்கு இது. நான் அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருந்தனோ அதுக்கு இது தான் ஒரு பிகினிங். சொதப்பிடாதரா குமார். என்னடா, கல்யாணத்துக்குள்ள மிச்சமா கொட்டிடுமா? இவ்வளவு வருஷத்துல ஒரு பொண்ணு கூட உனக்கு ஓகே ஆகலடா.
உன் லைஃப் எப்படி இருக்கணும், உன் ஒய்ஃபு, உன்னுடைய ஃபேமிலி, அடுத்த 10 வருஷத்தில் நீ எப்படி இருக்கணும்னு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கிற? நான் கிளியராக காணல என்னோடய பிளானில். நான் என்ன பண்ணணும்னு, ஆனால் என் கூட எந்த பொண்ணு ட்ராவல் பண்ண போகணும்னு தெரில. என் கூட ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணுமானே எனக்கு தெரியல. பார்த்துக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு அடுத்து என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்ற கேள்விக்கு பதிலே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம், என்னவா இருக்க போகிறோம், ஒரு ஐடியாவே இல்லாமல் கடமைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், ஃபெயிலியர், டிப்ரெஷன், நிறைய இருக்க லைஃப் இது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை. எதுக்காக வாழ்கிறனும் புரியல. ஒவ்வொரு வாட்டியும் புது வருஷம் ஏதாச்சும் புதுசாக தரோன்னு பார்த்து இன்னும் நொந்து போனது தான் மிச்சம். 2021 ஏதாச்சும் மாறோன்னு பார்த்தேன், ஒரு மாதம் ஆகி ஒன்றும் மாறல. நான் தூக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் எனக்குள்ளே இருக்கவன் என்னை பார்த்து சிரிப்பான், செத்துடலான்னு தோணும். ஆனால் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், January 31st இன்றைக்கு இதான் என்னோடய லாஸ்ட் டே. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. நான் பிறந்த டைம் 6:00, அதே டைமில் சாவலான்னு இருக்கேன். ஐ எம் ஹாப்பி, அட்லீஸ்ட் இதையாச்சும் நான் டிசைட் பண்ணுறேன்னு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பாண்டிச்சேரியில் பீச்சை பார்த்துட்டு ஐ வில் பிளான் மை டெத். டேய், அதுக்கேண்டா லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போறேன்? என்ன, ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன் எல்லாரும் நினைச்சாங்கன்னா, நான் பிளான் பண்ணி தான் செத்தேன்னு எல்லாருக்குமே தெரியணும். ஐ வாண்ட் தி கிரெடிட் திஸ் டைம். ஹலோ, ஏ மச்சாம்பி, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா. அப்புறம் எங்கே மச்சாம் மீட்டு? என்னோட ரூமுக்கு வந்துரு, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? நீ தரியா? என்ன மச்சான், பர்த்டேக்கு நாங்கள் தான் சர்ப்ரைஸ் தரணும், நீ தரன்ற? ஒன்று புரிஞ்சிக்கவே முடியல மச்சான். சரி ஓகே, ஈவினிங் வரேன். சரிடா. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த புது வருஷம் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன்.
நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் இந்த பிளான் அடுத்த 10 வருஷத்துக்காக தி இம்ப்ரூவ்மெண்ட் மிஸ்ஸிங் கிராஜுவல் பட் அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் இட் இஸ் அச்சீவபிள் ரெலவெண்ட் அண்ட் பிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற 50 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அடுத்த வருஷம் இன்னும் 50 யூனிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இட் வில் பி 100 தி நெக்ஸ்ட் இயர் 200 தி ஃபாலோவிங் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் 400 யூனிட்ஸ் ஸோ ஆன் 10th இயரில் மொத்தம் 25,600 யூனிட் பட் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கோல் வெறும் 10,000 யூனிட்ஸ் இது ரொம்ப ஈஸி ஆனால் நம்மளோட ரோல் ட்ரைனிங் ஈச் யூனிட் ஸோ தே வில் பில்ட் அனதர் யூனிட் எக்யூப்பிங் வில் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் மானிட்டரிங் ஈச் டே ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் கம் அப் டு த பிரில்லியன் ஐடியா எஸ் Okay, Satyan, we are completely impressed by your idea. I approve your plan and I appoint you as a head in charge for this entire project. All the very best. Thank you, ma'am. We meet you on the big day, February 2021. It's my pleasure, sir. All the best. Congratulations, Satyan. Well done, Satyan. You are doing a very good job. சின்ன பையன் பட்டுக்காட்டுலேருந்து வந்தவன் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பேர் பிடிச்சிட்டு போகிறான் இவனெல்லாம் வளர விடவே கூடாது அப்புறம் அது நமக்கு தான் ஆபத்து யாஸ் எ விஷன் ப்ராப்பர் விஷன் அப்போ முடிச்சிடலாமா அவனை அதான் கரெக்டு கரெக்டானா அப்படி அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸ் மச்சான் வண்டி கியர் லாக் ஆயிருச்சுடா தெரியும்டா ஊருக்கு முன்னாடி தனியாக பொண்ணு பார்க்க போனெல்லாம் பாண்டிச்சேரிக்கு உனக்குலாம் இப்படி தான் நடக்கும் சரி ரொம்ப பேசாத சரி இப்போ எங்கே இருக்க நீ நான் மகாபலத்துக்கு முன்னாடி இருக்கேன் நான் என்னோடய லொக்கேஷன் அனுப்புகிறேன் சரி இப்போ நான் என்ன பண்ண உனக்கு நீ ஒன்றும் பண்ண வேணாம் நீ என்னோடய வீட்டுக்கு போயிட்டு ஸ்பேர் கீ இருக்கும் நான் இந்த வண்டி கீ எடுத்துகிட்டு போயிடுறேன் அந்த எடுத்துகிட்டு வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி வச்சிரு எப்படியாவது பண்ணி வச்சிரு சரி நீ எப்படியா போவ நான் எப்படியாவது போய்க்கிறேன்டா ஓகே பாய் நம்ம போவோம் தனியாக போகிறேன் நான் தனியாக போகிறேன் பொண்ணு பார்க்க பாண்டிச்சேரிக்கு போகிறேன் யோ எவ்வளோ நேரம்யா டைம் ஆகுது எங்கடா கூட்டிகிட்டு போகிற சொல்கிறேன் சனா நீ வா சொல்கிறியா இல்லையா அதான் சொல்கிறேன்ல கம்முன்னு வாயேன் யோ சனா சாலா பசங்க பார்க்க தான் மொக்கையாக இருப்பானுங்க செம்மையாக செய்வானுங்க சம்பவம் யார் இவனுங்களா நம்மள போனேன் இத்தனை சம்பவம் திரும்ப பண்ணிடானுங்க ஏரியாவில் நம்பி கூட முச்சிருவானுங்க இந்தால பக்கம் தான் கூட்டிட்டு வந்தியா என்னண்ணா இப்போ போடா யோ இதான் உன் பிள்ளைங்களா ரொம்ப பெருசா பேசுன உன்னை நம்பினா பாரு போயாங் அடச்சே சனா சனா என்ன ஆச்சு டேய் போயிட்டா சொன்னல போதும் நிறுத்திக்கலாம் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் புது வருஷத்தை புது நோக்கத்தோட ஆரம்பிக்கலாம்னு சொன்னல ஏன்டா புரிய மாட்டுது உனக்கு அவனை பார்த்து யோசிச்சியா நீ அவன் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே படிச்சு கிழிச்சிட்ட ரெண்டு பேரும் உடனே ரெடி பண்ணுற முடியுமா இதுதான் நம்ம பொழப்பு அத்தை தண்டா வேணான்னு சொல்கிறேன் ஒரு கெட்டதை செய்யும் போது உயிரை கொடுத்து எவ்வளோ கஷ்டமான வேலை இருந்தாலும் பண்ணோம் உயிரை காப்பாத்தக்காக கஷ்டப்படுறோம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏனாண்டா இது நமக்காக நம்ம மனோக்காக என்ன ஜொயின்னு போயிட்டான் உனக்கு பஞ்சர் தாண்டே ஐயோ டைமர் ஆகுது ஆ லிஃப்டி லிஃப்டி ஆ லிஃப்டி லிஃப்டி லிஃப்டே நின்றுட்டான்டா சிங்க குட்டி என்ன அங்கே போய் நிற்கிறாப்பில் சரி போவோம் தம்பி பொண்ணு பார்க்க போகணும் கொஞ்சம் லிஃப்ட் தெரியாப்பா பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறா அந்த பொண்ணு இல்லைப்பா கல்யாணத்துக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் பாண்டிச்சேரிக்கு சாரிங்க தெரியாமல் பரவாயில்லப்பா இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது தான்ப்பா சரி வாங்க போகலாம் தம்பி பொறுமையாக போப்பா இருக்க கொஞ்சம் முடி பறந்துட பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஓகேப்பா போகலாமா போகலாம் ரை தம்பி பொறுமை மனோ வாடா
எங்கே போகணும்? சென்னைக்கு சார். சரி ஏறுங்க, நாங்களும் சென்னைக்கு தான் போகிறோம். பார்த்துடா மேடம். தேங்க்ஸ் சார். என்ன விஷயமா சென்னைக்கு போகிறீங்க சார்? டி Where do you see yourself in the next 10 years? I don't see myself anywhere. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமானே உறுதி இல்லை. அப்புறம் ஏன் சார் நான் அடுத்த 10 வருஷத்தை பற்றி திங்க் பண்ணணும்? அப்புறம் ஏன் பண்ண அவனுக்கு வேலை கொடுக்கணும்? பெசம் போகிற வழியில் ஏதாவது லாரியில் மோதி இந்த ஆளையும் சேர்த்து கூட்டினு போயிடலாமா? என்னப்பா குரு குருன்னு பார்க்குற? இல்லை ஒன்று யோசித்தேன். அதான். அப்போ வேலை விஷயமா தான் பாண்டிச்சேரி போற அப்படின்னு சொல்லலாம், ஆனா உங்களுக்கு சொன்னா புரியாது. எது எப்படியோ என்ன பாண்டிச்சேரி கூட்டு போய் விட்டா சரிப்பா. பாண்டிச்சேரின்னு பரலோகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். என்னப்பா போலான்னு சொன்ன? போலாமா? டைம் ஆகுது. உங்க தம்பி மனவோட கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசா, டீஜென்ரேட்டிவ் ஐ டிசீஸ், கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இழக்கிறது. ஆனால் இந்த டைமில் மனவோட பார்வை வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண என்ன வழிகள் இல்லை, ஆனால் ஒரு சர்ஜரி மூலமாக ஸ்பீடை கம்மி பண்ணி ஓரளவுக்கு பார்வையை ரெஸ்டோர் பண்ணலாம். சர்ஜரிக்கு நான் சென்னையில் பேசியிருக்கிறேன். எப்போ டாக்டர் ஆப்ரேஷன்? February 1st. காசு மட்டும் ரெடி பண்ணிவிடுங்க, மனோ வில் பி பெட்டர். பார்த்துக்கும் சனா. மனோட ஆப்ரேஷனுக்கு காசு ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க கூட்டு இன்னும் சாவல பீட்டர். இங்க நீ சாவவும் கூடாது. நான் ஏதோ ஒன்று பண்றதுக்காக இருக்கேன். இங்க என்னோட லைஃப், நான் லைஃபை பார்க்குற விதம் மாறப்போகுதுன்னு தோணுது. இந்த ஒரு மோமெண்ட் எனக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்க போதா? சத்யன் சாக போறடா இப்போ நீ. மனோ மனோ எழுந்துடுறா. மனோ கண்ண திறந்து அண்ணன பாடுறா. பாஸ், அந்த பையன் செத்துட்டா? அது எப்படி பாசிபிள்? அவன் மேலதான் புல்லட்டே பள்ளி. பாஸ் சூப்பர், பாஸ் சூப்பர், வேற லெவல் பாஸ். நீங்க என்ன பண்றது? கரெக்டு தான், பட் பரவாயில்ல பாஸ், நார்மலாகவே பண்ணிடலாமே. ஷட், மிஸ் ஆயிட்டாண்டா. மை காட், போலீஸ்டா. சீக்கிரம் சீக்கிரம் தரத்தை காலி பண்ணுவோம். கம் ஆன் காய்ஸ், ரன் ஃபாஸ்ட். மனு, தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்ஸ்டா. சீக்கிரம்டா,
இருங்கடா கம் ஆன் ஃபாஸ்ட். என்னோட கண் பார்வை தானே இன்னும் கம்மியா இருக்கு, ஆனா என்னோட லைஃப் ஃபுல்ல பார்வை இன்னும் கம்மியா இல்லைண்ணா. எனக்கு மற்றவங்களை காப்பாற்றணுண்ணே, எனக்கு சோல்ஜர் ஆகணும் தான் ஆசை. என்னால் ஆக முடியுமான்னு தெரில, ஆனால் அவனால் கண்டிப்பாக ஆவேண்ணே. என்னோட வாழ்க்கை மேலே இருக்க பார்வை என்றைக்குமே கம்மியாகாதுண்ணே. மூணு பேருமே காரில் ஏறுங்க. இதுக்கப்புறம் மனோக்கு நானும் ஒரு அண்ணன் தான், அவனை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்குது. என் லைஃப்பில் இதுவும் ஒரு பார்வை. இனிமே இன்றைக்கி இப்படி எழுதி வச்சுருக்குது போல், நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மீட் பண்ணணும்னு. உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை இல்லை ப்ரோ? இல்லை சார், எங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை. சரி ஓகே. சாலா, நல்லதை நோக்கி போகும்போது எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னான்ல. உனக்கு எதுவும் ஆகலப்பா? இல்லை குமார், ஒன்றும் ஆகலை. சரி ஓகே, என்ன போரடியில் பாண்டிச்சல ட்ரா பண்ணியிருப்பா. இது மட்டும் மாறாதுல்ல உன்கிட்ட. ம், வா போகலாம். நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆ குமார். ஆமாம் பீட்ரே. பீட்ரே, நைட்டு எங்கேயா தங்கிட்டு காலையில் ஊருக்கு போகலாம்ப்பா. தேங்க்ஸ்ப்பா, எனக்கு இது ஒரு புது தொடக்கம். உனக்கும் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன். எப்படி? மனுஷனே புதுசாகிட்டோம். அப்புறம் என்னப்பா, எல்லாமே மாறிடும் நான் நம்புகிறேன். நீயும் நம்புப்பா, கண்டிப்பாக எல்லாமே மாறிடும். பாய்ப்பா. பாய். என்னத்தை வாழ்ந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம்னு தெரியாமல் இருந்தேன். நம்ம கண் பார்வையோட லைஃப் மேலே இருக்க நம்ம பார்வை தான் முக்கியம்னு எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த பையன். சாவணும்னு நினச்சேன்னா சாவு. நான் எங்கள் உயிரோடு இருக்க ஒரு பர்பஸ் இருக்கு. லைஃப்பில் நானும் கற்றுக்க, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் கற்றுத்தர நான் வாழணும். என் லைஃபோட விஷன், பார்வையை நான் செட் பண்ணணும். இப்போ எனக்குள்ளே இருக்கவன் என்னை பார்த்து சிரிக்கலையே. பாஸ் இதுலேருந்து என்ன சொல்ல வர? நம்ம சம்மந்தமே இல்லாமல் நாலு பேரை ஒன்றா மீட் பண்ண வச்சு ஒருத்தங்க லைஃப்லேருந்து மற்றவங்க எதனா கற்றுக்கணும்னு நினச்சேன். இந்த லாக்டவுன் கொரோனா அப்படி இப்படின்னு ஒரு விஷமா மாறியா போச்சு. மனுஷங்க எல்லாரும் எதுக்காக இருக்க, என்ன பண்ண போற எதுவுமே தெரியாம ஆயிட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனை தாண்டி, கண்ணுக்கு தெரியாம இந்த கொடிய வைரஸை தாண்டி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யூ ஆர் ஹியர் வித் எ பர்பஸ். மனுஷன்லாம் எதுக்காக இருக்கும், என்ன பண்ண போறோம்னு விஷன் செட் பண்ணோம் அவங்க எல்லாரும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த நாலு பேர். சூப்பர் பாஸ், எங்கேயோ போயிட்டீங்க. சரி ஓகே, அடுத்த நாலு பேரை பார்ப்போமா. டைம் ஆயிடுச்சு, என்னடா இன்னும் கால் வரல. டே பொறுமையாயிரா, ஏன் இவ்வளவு அவசரம்? கம்முனிருமா, என் கஷ்டம் எனக்கு. ஹலோ, அப்படிங்களா? சரி, ஓகேங்க. சரி. என்னம்மா என்னாச்சு?
டேய் குமார் பொண்ணு ஓகேவண்டா. You are selected. Thanks, sir. But I have a question. Question? After 10 years, உங்க கம்பெனி நீங்க எந்த பொசிஷன்ல பாக்குறீங்க? No idea. என்ன அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஓ. அப்போ இந்த வேலை எனக்கு வேணாம் சார். Why? பார்வை இருந்தும் நம்ம எல்லாருமே குருடங்களா தான் சார் இருக்கோம். நான் இனிமேலும் அப்படி இருக்க விரும்பல. உண்மைதானே, பார்வை இருந்தும் நம்ம நிறைய நேரத்தில் குருடங்களாக தானே இருக்கோம். பார்வை என்பது நம்மளோட கண் பார்வையை மட்டும் குறிப்பதல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஒரு பார்வையோடு நம்ம ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருக்கணும் என்பது தான். நியூயார்க்குள்ளே போகும்போது புது ரெசல்யூஷன் எடுக்கிறது காமன், ஆனால் ஒரு விஷனை செட் பண்ணுறது, ஒரு புது 10 வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்ஃபேக்ட் ஒரு புது டெக்கேடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம விஷனை பிளான் பண்ணுவோமே. எஸ், ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டன், பட் ஃப்யூச்சர் இஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ லெட்ஸ் பிளான், எதை நோக்கி போக போகிறோம், நம்ம விஷன் என்ன, அடுத்த 10 வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம். வாட்ஸ் யுவர் விஷன்?